தொழுகையின் பொழுது இந்த சாக்ஸ் போடுறமே இது அவசியமானு கேட்குறாங்க. ஹதீஸ்களை பார்க்குற நேரத்தில் சாக்ஸ் போடணும் என்ற எந்த செய்தியும் இல்லை, ஆனால் கால் பாதம் மறையணும். தொழுகையில் என்ன செய்யணும், பாதம் மறைய வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்தோழிகள் வந்து அவங்களுக்கு சொக்ஸ் எல்லாம் இருந்ததுக்கான எந்த செய்திகளும் என்ன இல்லை, அவங்க சொக்ஸ் போட்டு தான் காலம் மறைச்சிப்பாங்கன்னு விளங்கவே முடியாது. இருந்திருக்காது என்று புரிஞ்சுக்கொள்கிற அமைப்பில் தான் என்ன செய்யுது, நிறைய இருக்குது. அவங்களுக்கு அந்த மேலதிக வசதியான ஆடைகள் என்ற ஒரு ஆடைகள் என்ன செய்யலை, அவங்களுக்கு இருக்கல. அபாயா என்பது கூட போர்வை துணிகளை தான் என்ன செஞ்சாங்க, நிறைய அவர்கள் போர்த்தி கொண்டு போனார்கள். ஆனால் சொக்ஸ் போடணுன்றது கட்டாயம் இல்லை, காலம் மறைக்கணுமென்றது கட்டாயம். தொழுகிற நேரத்தில் எந்த காலம் மறைக்கணுமென்றது கட்டாயம்னா பாதத்துடைய மேல் பாதம். இப்போ நம்ம சுஜூதுக்கு போகிற டைமில் இப்படி வைக்கிறட்ட உள்பாதம் என்ன செய்யும், ஒருத்தர் இப்படி வச்சுட்டார்னா சுஜூதில் பாதத்தை, இந்த பாதம் என்ன செய்யும், நிலத்தில் வைக்கக்கூடிய இந்த பாதத்துடைய பகுதி தெரியத்தான் செய்யும். இது மறையணுமென்ற எந்த கடமையும் இல்லை, பாத்தினுள் கதமைன்னு சொல்லுவார்கள், இது மறையணுமென்ற எந்த கடமையும் இல்லை. ஆனால் இப்படி வைத்தார்கள் என்று சொன்னால் அந்த பகுதி என்ன செய்யணும், அவங்களுடைய ஆடைகளால் கட்டாயம் என்ன செய்திருக்க வேண்டும், மறைந்திருக்க வேண்டும். அது சொக்ஸ் போடணும் என்பதில்லை, சொக்ஸ் போட்டு மறைச்சாலும் எனக்கு தவறு இல்லை.